ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் படிங்க வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பிஸ்ட்வி ராஜேஷ்குமார் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம ஒரு முக்கியமான பரிகாரம் பார்க்க இது வந்து லக்கண பரிகாரம்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உரிய பரிகாரங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லக்கணம் என்ன அப்படின்னா கன்னி லக்கணம் இந்த கன்னி லக்கணத்திற்கு உரிய பரிகாரங்கள் அதுவும் முக்கியமாக கன்னி லக்கணம் அஸ்த நட்சத்திரத்திற்கு உரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னி லக்கணம் அஸ்த நட்சத்திரக்காரர்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த கண்ணில் கணக்காரங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவங்களுக்கு எப்போதுமே தொழில் சார்ந்த நிகழ்வுகள் தாங்க பெரிய கேள்வியாக இருக்கும் அவங்களுக்கு மற்றதெல்லாம் அவங்க சமாளிச்சிட முடியும் ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய தன்மைகள் அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே அவங்க சிந்தனைகள் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒன்று வேலையில் இருக்கும் அல்லது தொழிலில் இருக்கும் ஒன்று வேலை 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 வேலைன்னு அந்த வேலையில ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும்னு நினைப்பாங்க அல்லது தொழில் தொழில் தொழில்னு நிற்க நேரம் இல்லாமல் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு திட்டமிட்டு ஒரு செயலை செய்வதற்கு உண்டான ஒரு லக்கணம் அப்படின்னா அது கன்னி லக்கணம் தான் இந்த கன்னி லக்கண்காரவங்க எதை செஞ்சு கொடுத்தாலும் அது வளர்ச்சி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா வாழ்க்கையில் ஏனிப்படியாக திகழ்வதற்குனே சில லக்கணங்கள் உண்டு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் அதில் ஒரு லக்கணம் தான் உங்கள் உயர்வுக்கு இந்த கன்னில கணக்காரவங்க ஒருத்தங்களுடைய தொடர்பு ஒருத்தர் ஜாதகத்திற்கு இருக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஏற் ஏறுமுகமாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா ஏறுமுகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு ஏணியாக இருக்கக்கூடிய ஒரு லக்கணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுல இந்த அஸ்த நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு பேரின்பத்தை அனுபவிப்பதற்கான ஒரு காலமாக இருக்கும்னு வச்சுக்கலாம் அந்த பேரின்பம் மன மகிழ்ச்சிகள்லாம் எப்போ கிடைக்குங்க ஒரு தொழில ஒரு மிதமிஞ்சிய வருமானம் கிடைக்குது நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது இல்லை நமக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்குது அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி இல்லை நமக்கு இப்போ உபரியாக ஒரு வருமானம் கிடைக்குது ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல லீவும் கிடைக்குது நம்ம என்ன பண்ணுவோம் இன்பச் சுற்றலாம் மகிழ்ச்சிகரமாக நம்ம குடும்பத்தோட ஒரு டூர் போயிட்டு வரலாம் பக்கத்தில் ஏதாவது கோயில் குளங்களுக்கு பார்க்கு பீச் சினிமானு போயிட்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்திற்கு தடைகளாக என்ன நிகழ்வுகள்லாம் இருக்கோ அந்த நிகழ்வுகளை எல்லாம் சரி செய்வதற்கு நாம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான இறை வழிபாடு என்ன அப்படின்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எங்கே இருந்தாலும் குறிப்பா இந்த கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு கரூர்ல தாந்தோணி மலையில் இருக்கார் இந்த கரூர் தாந்தோணி மலையில் உள்ள அந்த பெருமாளுக்கு பேர் என்ன கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்ப இந்த கல்யாண வெங் பெருமாளை நீங்க என்ன பண்றீங்க போய் தரிசனம் பண்ணுறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் கஷ்டங்கள் தாமதங்கள் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையுமா குறையும் அடுத்ததாக என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பில் அடுத்த கட்டமாக ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் ஒரு காத்திருக்கீங்க பதவி உயர்வுக்கான ஒரு காலம் அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கீங்க நீங்கள் இந்த ஆலயத்துக்கு எப்போ போனுங்க அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்க அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு போக முடியலை என்ன பண்ணலாம் திங்கட்கிழமை அன்று போயிட்டு வாங்க திங்கட்கிழமையும் முடியல என்ன பண்ணலாம் புதன்கிழமை அன்றாவது போயிட்டு வாங்க அப்போ பாருங்க இறைவன் நமக்கு வரங்களை தருவதற்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாருன்னு சரி இன்னொரு நிகழ்வு என்ன தெரியுமா இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்க போய் கண்ணி லக்கனக்காரங்க கவனமா கேட்டுக்கோங்க ஏகாதசி திதி அன்று நீங்கள் விரதம் இருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி நீங்க பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை போய் தரிசனம் பண்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் தடையாகுதா நீங்கள் இந்த வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு கல்வி சார்ந்த நிலைகளுக்கு தாமதமாகுதா இந்த வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை ஆகுதா இதை பண்ணுங்கள் வேலை ஆட்களால் உங்களுக்கு சிரமங்களை சந்திக்கிறீங்களா இதை பண்ணுங்கள் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கலையா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா இதை பண்ணுங்க அப்போது நம்மளுடைய லாபம் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுடைய பேரின்பத்தை அடைவதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே பொடிப்பொடியா தவிடு ஆக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த வழிபாடு கல்யாண பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ஏறுமுகம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அந்த பெருமாளை வழிபடும்போது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த பரந்தாமன் நம்ம உலகத்துல காக்கும் கடவுள் தான் பெருமாள்னு சொல்லுவோம் அப்படி நம்மளை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இந்த பெருமாள் அந்த பெருமகளை வழிபடும் போது நம்ம உள்ள தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் மன சுத்தியோடையும் ஆத்ம சுத்தியோட இன்னும் உள்ளம் உடலை சுத்தமாக வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்மளுடைய ஆத்மாவை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஆயிரம் நிகழ்வுகளை போட்டு பதிச்சு வச்சுட்டு நம்ம இறை வழிபாடு செய்தால் அது நமக்கு பலன் தருமான பலன் தராது நிச்சிந்தனையாக எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை நீ தான் என்னையை காப்பாற்றணும் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிகழ்வோடு நீங்கள் அந்த பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்குங்க அப்போது அஸ்த நட்சத்திரம் அன்று நீங்கள் துளசி தீர்த்தம் மட்டுமே அறிந்து அறிந்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை போய் நீங்கள் வழிபட்டு வர்றீங்க பக்கத்தில் கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க இல்லையா நம்ம பார்த்த சாரதி இருக்காரா நீங்கள் பார்த்த சாரதியும் போய் வழிபாடு பண்ணலாம் அந்த பார்த்த சாரதி பெருமாளையும் வழிபாடு பட்டா ப பண்ணினாலும் உங்களுக்கு இதே பலன் உங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இல்லைங்க நாங்கள் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த லைனில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணலாம் உப்புளியப்பனை போய் வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா அந்த உப்பிலியப்பனுக்கு ஒரு நிறைய ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு உண்டுங்க அங்கே தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்களில் உப்பே கிடையாது உப்பு இன்றளவும் உப்பு போட மாட்டாங்க அந்த நெய்வேத்திய பிரசாதத்தில் அங்கே பிரசாத கடைகளை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பதார்த்தங்களில் கூட உப்புங்கிறது இருக்காது அந்த உப்பு இல்லாத அந்த படைகள் தான் அந்த சுவாமிக்கு நைவேத்தியமாக நம்ம போடுறோம் நம்ம நாவின் ருசியை அடக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நல்லதாக நடக்குமானா நடக்கும் அதனால தான் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் அப்படி நீங்கள் இந்த ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்கும் அதற்கு உங்களுடைய ஆட்சியலகணம் என்ன அதில் அஸ்த நட்சத்திரம் பயணிக்கிறதா அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் சந்தோஷமான ஒரு மேன்மையான நிலையை அடைவீங்களா அடைவீங்க நான் அடுத்தவங்களுக்கு தாங்க பயன்படுறேன் எனக்கு இன்னும் நான் எது பண்ணினாலும் எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அந்த கஷ்டம் இன்றுடன் தீர்ந்தது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பேரின்பத்தி தரக்கூடியதாக இருக்கட்டும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்